ஓம் சாந்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபது காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் தந்தை கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே இது ஆரம்பம் முடிவுமற்ற உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் இது மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது இதனுடைய முதல் இடை கடைசியை நீங்கள் நல்லவிதமாக அறிவீர்கள் கேள்வி எந்த கவர்ச்சியின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் உங்களிடம் ஈர்க்கப்பட்டு வருவார்கள் பதில் தூய்மை மற்றும் யோகத்தின் கவர்ச்சியின் ஆதாரத்தில் இதன் மூலமே உங்களின் விருத்தி ஏற்பட்டு கொண்டே போகும் மேலும் போக போக தந்தையை சற்றென்று தெரிந்து கொண்டு விடுவார்கள் இவ்வளவு எண்ணற்றவர்கள் அனைவரும் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை பார்த்தார்கள் என்றால் பலரும் வருவார்கள் எந்த அளவு காலதாமமா காலதாமதமாகின்றதோ அந்தளவு உங்கள் மீது கவர்ச்சி அதிகரித்து கொண்டே செல்லும் ஓம் சாந்தி ஆத்மாக்களாகிய நாம் பரந்தாமத்திலிருந்து வருகிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும் புத்தியில் அனைவருக்கும் இருக்கிறதா தானே எப்போது அனைத்து ஆத்மாக்களும் வருவதென்பது முடிந்து இன்னும் சிலர் மட்டுமே மிகுந்திருப்பார்களோ அப்போது தந்தை வருகிறார் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் சகஜமானது தூர தேசத்தில் வசிப்பவர் அனைவருக்கும் பின்னால் கடைசியில் வருகிறார்கள் இன்னும் சிலர் மிகுந்திருப்பார்கள் இதுவரையிலும் கூட மக்கள் தொகை அதிகரித்து இருக்கிறதல்லவா இதையும் தெரிந்திருக்கிறீர்கள் தந்தையே தெரிந்து கொள்ளவில்லை எனும்போது சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றி எப்படி அறிவார்கள் இது நாடகம் அல்லவா எனவே நாடகத்தின் நடிகர்களை தெரிந்திருக்க வேண்டும் எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தின் நடிகர்களை கூட தெரிந்திருக்கிறது இன்னாருக்கு இந்த நடிப்பு கிடைத்துள்ளது என்பதைப் போல எந்த விஷயம் கடந்த காலமானதாகி விடுகிறதோ அதனை பிறகு சிறிய நாடகமாக உருவாக்கின்றனர் எதிர்காலத்தை அப்படி உருவாக்க முடியாது கடந்த காலமாக இருந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு மேலும் கொஞ்சம் கதையை சேர்த்து நாடகம் தயாரிக்கின்றனர் அதையே அனைவருக்கும் காட்டுகின்றனர் எதிர்காலத்தை பற்றிய அறிவு இல்லை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் தந்தை வந்திருக்கிறார் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது நாம் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் வந்தபடி இருக்கின்றனரோ அவர்களுக்கு நாம் வழிகாட்டுகின்றோம் தேவி தேவதா பதவியை அடைவதற்காக இந்த தேவதைகள் இவ்வளவு உயர்வானவர்களாக எப்படியானார்கள் இது கூட யாருக்கும் தெரியாது உண்மையில் ஆதி சனாதனம் என்பது தேவி தேவதா தர்மம்தான் ஆகும் தமது தர்மத்தை மறந்து விட்டதால் எங்களுக்கு எல்லா தர்மமும் ஒன்றுதான் என்று சொல்லிவிடுகின்றனர் பாபா நம்மை படிப்பிக்கின்றார் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் தந்தையின் வழிப்படித்தான் சித்திரங்கள் முதலானவை உருவாக்கப்படுகின்றன பாபா திவ்ய திருஷ்டியின் மூலம் படங்களை உருவாக்க வைத்துக் சிலர் பிறகு தமது புத்தியை பயன்படுத்தியும் உருவாக்குகின்றனர் குழந்தைகளுக்கு இதையும் புரிய வைத்துள்ளார் நடிகர்களாக இருக்கின்றோம் ஆனால் படைப்பவர் இயக்குனர் முதலானவரை யாருக்கும் தெரிவதில்லை தந்தை இப்போது புதிய தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் பழையதிலிருந்து புதிய உலகம் உருவாக வேண்டும் இதுவும் புத்தியில் இருக்க வேண்டும் பழைய உலகில்தான் தந்தை வந்து உங்களை பிராமணர்களாக ஆக்குகிறார் பிராமணர்கள்தான் பிறகு தேவதைகளாக ஆகின்றனர் யுக்தியைப் பாருங்கள் எவ்வளவு நன்றாக உள்ளது அனாதியாக உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம்தான் ஆனாலும் மிகவும் நன்றாக உருவாகியுள்ளது உங்களுக்கு ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை தினமும் சொல்லியபடி இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் வினாசம் தொடங்கினால் குழந்தைகளாகிய உங்களுக்கு கடந்த காலத்தின் முழு வரலாறு தெரிந்துவிடும் பிறகு சக்தி யுகத்தில் சென்று விட்டதால் கடந்த காலத்தின் வரலாறு கொஞ்சம் கூட நினைவில் இருக்காது நடைமுறையில் நடிப்பை நடித்தபடி இருப்பீர்கள் கடந்த காலத்தை பற்றி யாருக்கும் சொல்வோம் இந்த லட்சுமி நாராயணருக்கு கடந்த காலத்தை பற்றி கொஞ்சமும் தெரியாது உங்களுடைய புத்தியில் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என அனைத்தும் உள்ளது எப்படி விநாசமாகும் எப்படி ராஜ்யம் ஏற்படும் எப்படி மாளிகைகள் உருவாகும் என்பது போன்றவை கண்டிப்பாக உருவாகும் அல்லவா சொர்க்கத்தின் காட்சிகளே தனிப்பட்டவையாகும் நடிப்பை எப்படி எப்படி நடித்தபடி இருப்பார்கள் என்பதெல்லாம் தெரிந்தபடி இருக்கும் இது நோக்கமின்றி இரத்தம் சிந்தக்கூடிய விளையாட்டு காரணமே இல்லாமல் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா நிலநடுக்கம் ஏற்படுகிறது எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது அணுகுண்டுகள் வீசுகின்றனர் இது தேவையற்றதல்லவா யாரும் எதுவும் செய்வதில்லை விசால புத்தி உள்ளவர்கள் இருந்தது என்பதை புரிந்து கொள்கின்றனர் கண்டிப்பாக அடிதடி நடந்தது போன்ற விளையாட்டையும் உருவாக்குகின்றனர் இதை புரிந்து கொள்ளவும் முடியும் சில சமயம் சிலருக்கு புத்தியில் தோன்றும் நீங்கள் நடைமுறையில் இருக்கிறீர்கள் நீங்கள் அந்த ராஜ்யத்தில் எஜமான் ஆகவும் ஆகிறீர்கள் இப்போது அந்த புதிய உலகத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பிரம்மாவின் மூலமோ பிரம்மா பிரம்மகுமாரிகள் மூலமோ பிராமணர்கள் ஆகிறார்கள் ஞானத்தை எடுக்கும்போது அங்கே வந்துவிடுகின்றனர் தம்முடைய வீடு மற்றும் இல்லறத்தில் வசிக்கின்றனர் அல்லவா உங்களால் பலரை தெரிந்து கொள்ளவும் முடிவதில்லை சென்றுகளுக்கு எவ்வளவு பேர் வருகின்றனர் இவ்வளவு பேரும் நினைவில் இருக்க முடியாது எவ்வளவு பிராமணர்கள் இருக்கின்றனர் வளர்ச்சி அடைந்தபடி எண்ணற்றவர்களாய் ஆகிவிடுகின்றனர் துல்லியமான கணக்கு எடுக்க முடியாது துல்லியமாக தமது பிரஜைகள் எவ்வளவு பேர் என ராஜாவுக்கும் தெரியாது மக்கள் தொகை கணக்கும் எடுக்கின்றன ஆனாலும் வித்தியாசம் ஏற்படுகிறது இப்போது நீங்களும் மாணவர்கள் இவரோ பிரம்மா மாணவர் அனைத்து சகோதரர்களும் ஆத்மாக்களும் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் பாபா பாபா என்று சொல் என சிறிய குழந்தைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது முன்னே செல்ல செல்ல தந்தையை சற்றென்று தெரிந்து கொண்டு விடுவார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் இவ்வளவு அளவற்றவர்கள் அனைவரும் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் என்பதை பார்த்தார்கள் என்றால் பலரும் வருவார்கள் நேரம் அதிகமாக அதிகமாக அந்தளவு உங்கள் மீது ஏற்பட்டு ஈர்ப்பு வந்தபடி இருக்கும் தூய்மை அடையும் போது ஈர்ப்பு ஏற்படுகிறது எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு ஈர்ப்பு ஏற்படும் பிறரையும் கவர்ந்து ஈர்ப்பீர்கள் தந்தையும் கவர்ந்து ஈர்க்கிறார் அல்லவா மிகவும் வளர்ச்சியடைந்தபடி இருப்பீர்கள் அதற்கான யுக்திகளும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன கீதையின் பகவான் யார் கிருஷ்ணரை நினைவு செய்வது மிகவும் சகஜமே அவர் சாக்கார ரூபமாக இருக்கிறார் அல்லவா நிராகார தந்தை சொல்கிறார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் இந்த விஷயத்தில் நான் அனைத்து ஆதாரமும் உள்ளது ஆகையால் இந்த விஷயத்தை அனைவரிடமிருந்தும் எழுத வைத்து கொண்டே இருங்கள் என்று பாபா கூறியிருக்கிறார் பெரிய பெரிய பட்டியல் தயாரித்தீர்கள் என்றால் மனிதர்களுக்கு தெரிய வரும் பிராமணர்களாகிய நீங்கள் பக்குவமானவர்களாக ஆகும்போது மரம் வளர்ந்தபடி இருக்கும் மாயையின் புயல்கள் கூட இறுதி வரை வீசும் வெற்றி அடைந்துவிட்டால் பிறகு முயற்சியும் இருக்காது மாயையும் இருக்காது நினைவில்தான் நிறைய பேர் தோல்வியடைகின்றனர் எந்த அளவு நீங்கள் நினைவின் தொடர்பில் உறுதியாக இருப்பீர்களோ அந்த அளவு தோல்வியடைய மாட்டீர்கள் இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது நம்முடைய ராஜ்யம் போகிறது என்ற நிச்சயம் குழந்தைகளுக்கு இருக்கிறது பிறகு நாம் வைர வைதூரியங்களை எங்கிருந்து கொண்டு வருவோம் களஞ்சியங்கள் அனைத்தும் எங்கிருந்து வரும் இவை அனைத்தும் இருந்தது என்பது சரிதானே இதில் குழம்ப வேண்டிய விஷயமே இல்லை என்ன நடக்க உள்ளதோ அதை நடைமுறையில் பார்க்க போகிறீர்கள் சொர்க்கம் கண்டிப்பாக உருவாக வேண்டும் நல்ல விதமாக படிப்பவர்களுக்கும் நிச்சயம் இருக்கும் நாம் சென்று எதிர்காலத்தில் இளவரசன் ஆகப் போகிறோம் என்பதை வைர வைதூரியங்களால் ஆன மாளிகைகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த நிச்சயமும் சேவை செய்ய தகுந்த குழந்தைகளிடம் இருக்கும் குறைந்த பதவி பெறக்கூடியவர்களுக்கு நாம் மாளிகைகள் முதலானவைகளை எப்படி உருவாக்கப் போகிறோம் என்பது போன்ற சிந்தனைகள் வராது யார் சேவை செய்வார்களோ அவர்கள்தான் மாளிகைகளுக்கு செல்வார்கள் அல்லவா தாசதாசிகள் தயாராக கிடைப்பார்கள் சேவை செய்ய தகுந்த குழந்தைகளுக்குத்தான் இப்படி சிந்தனைகள் வரும் குழந்தைகள் கூட யார் யார் நல்ல சேவை செய்கின்றனர் என்பதை புரிந்து கொள்கின்றனர் நாமோ படித்தவர்களுக்கு முன்பாக சுமை தூக்கப் போகிறோம் இந்த பாபா இருக்கிறாரல்லவா பாபாவுக்கு சிந்தனை இருக்கிறதல்லவா முதியவர் குழந்தை சமமாக ஆகிவிட்டனர் ஆகையால் இவரின் அடிவ நடவடிக்கைகள் கூட குழந்தை பருவத்தை போல இருக்கிறது பாபாவின் ஒரே நடவடிக்கை குழந்தைகளை படிப்பிப்பது கற்பிப்பது வெற்றி மாலையின் மணியாக்க வேண்டுமென்றால் முயற்சியும் நிறைய தேவை மிகவும் இனிமையானவராக ஆக வேண்டும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அப்போதுதான் உயர்ந்தவராக ஆவீர்கள் இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமல்லவா நான் சொல்பவற்றை யோசித்து தீர்மானியுங்கள் என்று தந்தை சொல்கிறார் முன்னே செல்ல செல்ல உங்களுக்கு காட்சிகள் கிடைத்தபடி இருக்கும் அருகாமையில் வரும்போது இருந்தால் நினைவு வந்து கொண்டே இருக்கும் தமது ராஜ்யத்திலிருந்து திரும்பி வந்து ஐந்தாயிரம் வருடங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள் வாஸ்கோடகாமாவை பற்றி சொல்லும்போது அவர் உலக சக்கரத்தை சுற்றி வந்தார் என்று சொல்வது போல நீங்கள் இந்த உலகில் எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றினீர்கள் அந்த ஒரு வாஸ்கோடகாமா என்றார் சென்றார் அல்லவா இவர் கூட ஒருவர்தான் அவர் உங்களுக்கு எண்பத்தி நாலு பிறவியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார் ராஜ்யம் நடக்கிறது ஆக தனக்குள் பார்க்க வேண்டும் எனக்குள் தேக அபிமானம் ஏதும் இல்லைதானே சோர்ந்து போவதில்லைதானே எங்கும் கெட்டு போகவில்லைதானே நீங்கள் யோக பலத்துடன் இருந்ததால் சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்ததால் உங்களை யாரும் அடித்துவிட துன்புறுத்த முடியாது யோக தான் கவசம் கேடயம் ஆகும் யாரும் எதுவும் செய்ய முடியாது ஒருவேளை யாராவது அடிமை அனுபவிக்கின்றனர் என்றால் கண்டிப்பாக தேக அபிமானம் உள்ளது என்று அர்த்தம் ஆத்ம அபிமானிகளை யாரும் அடிக்க முடியாது தவறு அவர் தான் இருக்கும் பகுத்தறிவு கூறுகிறது ஆத்ம அபிமானியை யாரும் எதுவும் செய்ய முடியாது ஆகையால் ஆத்ம அபிமானி ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும் பகவானின் மகா வாக்கியம் பவ எந்த பகவான் இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்க வேண்டும் இந்த ஒரு விஷயத்தில்தான் உங்கள் வெற்றி ஏற்பட வேண்டும் முழு உலகிலும் மனிதர்களின் புத்தியில் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என்றுதான் உள்ளது நீங்கள் புரிய வைக்கும்போது சரியான விஷயம்தான் என்று சொல்வார்கள் ஆனால் உங்களைப் போல புரிந்து கொள்ளும் சொல்வார்கள் பாபா தருவது சரியானதே நான் இப்படி இருக்கிறேன் என்னை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது என்று கிருஷ்ணர் கூற மாட்டார் என்னை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது கிருஷ்ணரை அனைவரும் தெரிந்து கொள்பவர்கள் கிருஷ்ணரின் உடல் மூலம் பகவான் சொல்கிறார் என்று சொல்ல முடியாது கிருஷ்ணர் இருப்பதென்னவோ சக்தி யுகத்தில் அங்கே எப்படி பகவான் வருவார் பகவான் வருவதே புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் ஆக குழந்தைகளாகிய நீங்கள் பலரையும் எழுத வைத்தபடி சொல்லுங்கள் உங்களுடைய பெரிய நோட்டு புத்தகம் அச்சிடப்பட்டு இருக்க வேண்டும் அதில் அனைவரின் கருத்துக்களும் இருக்க வேண்டும் இவ்வளவு பேர் எழுதியிருந்ததை பார்த்ததால் தாமும் எழுதுவார்கள் பிறகு உங்களிடம் பலரின் கருத்துக்கள் இருக்கும் கீதையின் பகவான் யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தைதான் ஆவார் கிருஷ்ணர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இல்லை என்று மேலேயும் எழுதி வைத்திருக்க வேண்டும் அவர் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று சொல்ல முடியாது பிரம்மாவை காட்டிலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அல்லவா முக்கியமான விஷயமே இதுதான் இதில் தான் அனைவருமே குழப்பமாகி விடுவார்கள் இங்கே வந்துவிட வேண்டும் என்று பாபா சொல்வதில்லை சத்குருவை தம்மவராக்கி கொண்டீர்கள் பிறகு நமது வீட்டில் சென்று இருங்கள் ஆரம்பத்தில் உங்களின் பட்டி நடந்தது சாஸ்திரங்களிலும் கூட பட்டி என்பது உள்ளது ஆனால் பட்டி என்றும் எதற்கும் சொல்லப்படுகிறது என்பதை யாரும் அறிவதில்லை செங்கல்லின் பட்டி சூளை இருக்கிறது அதில் சில பக்குவம் சில லேசாகவும் வேகாமமும் வெளிப்படுகின்றன இங்கும் கூட பாருங்கள் தங்கம் இல்லை மற்றபடி கல் முள் போன்றவை இருக்கின்றன பழைய பொருட்களுக்கு மதிப்பு அதிகம் சிவபாபாவுக்கு தேவதைகளுக்கு மதிப்பு இருக்கிறதல்லவா அல்லவா சக்தி யுகத்தில் மதிப்பு குறித்த விஷயமே இருப்பதில்லை அங்கே பழைய பொருட்களை அமர்ந்து தேடிக்கொண்டிருப்பதில்லை அங்கே வயிறு நிரம்பியிருக்கும் எதையும் தேடக்கூடிய தேவை இருக்காது நீங்கள் தோண்டக்கூடிய அவசியமும் இருக்காது துவாபரத்திற்கு பிறகு தோண்டுவது தொடங்குகிறது வீடு கட்டுகிறார்கள் ஏதாவது பொருள் வெளிவருகிறது எனும்போது கீழே ஏதோ இருக்கிறது என்று புரிந்து கொள்கின்றனர் யுகத்தில் உங்களுக்கு எதுவும் கவலை இருக்காது அங்கே தங்கமே தங்கமாக இருக்கும் செங்கல்லே தங்கத்தாலானதாக இருக்கும் கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ என்ன பதிவு அது காட்சியாக தெரியும் ஆத்மாக்கள் அழைக்கப்படுவதும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது இதில் குழப்பமடைய வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு வினாடியும் நடிப்பு நடக்கும் பிறகு மறைந்து போகும் இது படிப்பாகும் பக்தி மார்க்கத்தில் பல படங்கள் இருக்கின்றன உங்களுடைய இந்த படங்கள் அனைத்தும் அர்த்தம் நிறைந்ததாக உள்ளது அர்த்தமில்லாத படங்கள் எதுவும் இல்லை பிறருக்கு நீங்கள் புரிய வைக்காத வரை எதுவும் புரிந்து கொள்ள முடியாது புரிய வைக்கக்கூடிய புத்திசாலி ஞானம் நிறைந்தவர் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார் இப்போது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது நீங்கள் ஈஸ்வரிய வம்சம் அல்லது குலத்தைச் சேர்ந்தவர்கள் ஈஸ்வரன் வந்து வம்சத்தை தான் ஸ்தாபனை செய்கிறார் இப்போது உங்களுக்கு ராஜ்யம் எதுவும் கிடையாது ராஜ்யம் இருந்தது இப்போது இல்லை தேவி தேவதைகளின் தர்மமும் கண்டிப்பாக உள்ளது சூரிய வம்ச சந்திர வம்சத்தின் ராஜ்யம் இருக்கிறது அல்லவா கீதையின் மூலம் பிராமண குலமும் உருவாகிறது சூரிய வம்சத்தின் சந்திர வம்சத்தின் குலமும் உருவாகிறது வேறு எதுவும் இருக்க முடியாது குழந்தைகளாகிய நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றி தெரிந்து கொண்டு விட்டீர்கள் பெரிய பிரளயம் ஏற்படும் என்று முன்பு புரிந்து கொண்டிருந்தார்கள் கடலில் ஆளிலையில் கிருஷ்ணர் வருவார் என பின்னர் காட்டுகின்றனர் முதல் நம்பரில் தான் வருவார் அல்லவா மற்றபடி கடலின் விஷயம் அல்ல இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நல்ல புத்திசாலித்தனம் வந்துள்ளது ஆன்மீக படிப்பை நல்லவிதமாக படிப்பவர்களுக்கு குசி ஏற்படும் நல்லவிதமாக படிப்பவர்கள்தான் முதல் வகுப்பில் தேர்ச்சியடைவார்கள் ஒருவேளை யாரிடமாவது மனம் விட்டது என்றால் படிக்கும் சமயம் கூட அவர் நினைவில் வருவார் புத்தி அங்கே போய்விடும் ஆகையால் படிப்பு பிரம்மச்சரியத்தில் நடக்கிறது ஒரு தந்தையை தவிர வேறு எங்கும் புத்தி போகக்கூடாது என்று இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது ஆனால் பலருக்கு பழைய உலகம் நினைவில் வந்து விடுகிறது என்பது தெரியும் பிறகு இங்கே அமர்ந்திருந்தாலும் கேட்பதே இல்லை பக்தி மார்க்கத்திலும் இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் சத்சங்கத்தில் அமர்ந்தபடி புத்தி எங்கெங்கோ ஓடியபடி இருக்கிறது இது மிகவும் பெரிய வலிமை மிக்க கடினமான பரீட்சையாகும் சிலர் அமர்ந்திருப்பது போல் இருந்தாலும் கேட்பதே இல்லை பல குழந்தைகளுக்கு குசி ஏற்படுகிறது எதிரில் குசியில் ஊஞ்சலாடிபடி இருப்பார்கள் புத்தி தந்தையிடம் சென்றது என்றால் பிறகு இறுதி நிலைக்கு தகுந்தார் போன்று கதி ஏற்படும் இதற்காக மிகவும் நல்ல முயற்சி செய்ய வேண்டும் இங்கே உங்களுக்கு மிகவும் அதிகமான செல்வம் கிடைக்கிறது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று வெற்றி மாலையின் மணியாவதற்கு மிகவும் நல்ல முயற்சி செய்ய வேண்டும் மிகவும் இனிமையானவராக வேண்டும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் இரண்டு யோகம் நினைவுதான் பாதுகாப்பிற்கான கேடயம் ஆகும் ஆகையால் யோக பலத்தை சேமிக்க வேண்டும் ஆத்மா அபிமானியாவதற்காக முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் வரதானம் அனைத்து எண்ணங்களையும் பேசும் வார்த்தைகளையும் காரியங்களையும் பலன் நிறைந்ததாக ஆக்கக்கூடிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்துபவர் ஆகுக எப்போது யாருடைய தொடர்பில் வந்தாலும் கூட அவரை குறித்து மனதின் பாவனை அன்பு சகயோகம் மற்றும் நன்மையின் தாக்கம் நிறைந்ததாக இருக்கட்டும் அனைத்து சொற்களும் பிறருக்கு தைரியம் உல்லாசத்தை கொடுக்கும் சாதாரண பேச்சு வார்த்தைகளில் நேரம் கடந்து விடக்கூடாது அதுபோலவே அனைத்து கர்மங்களும் தனக்கும் சரி பிறருக்கும் சரி பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் தங்களுக்குள்ளும் கூட இந்த அனைத்து ரூபங்களின் பிரபாசரியாக தாக்கத்தை ஏற்படுத்துபவர்களாக ஆகுங்கள் அப்போது தந்தையை வெளிப்படுத்துவதற்காக நிமித்தமாக ஆக முடியும் சுலோகன் உங்களுடைய கிரணங்கள் உலகிற்கு ஒளி கொளுத்தபடி இருக்குமாறு சுபசிந்தனையின் மணியாக ஆகுங்கள் அவ்யுக்த நிலையை அனுபவம் செய்வதற்காக விசேஷமான வீட்டுப்பாடம் மனதின் ஒரு நிலைப்பாடுதான் ஒரு சீரான நிலையை அனுபவம் செய்விக்கும் ஒரு நிலைப்பட்ட சக்தியின் மூலம் அவ்யுக்த பரிஸ்தா நிலையை சகஜமாக செய்ய முடியும் ஒரு நிலைப்பாடு அதாவது மனதை எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஒரு நிலைப்படுத்தி கொள்ளுங்கள் மனம் உங்கள் வசப்படுத்ததாக இருக்க வேண்டும் ஓம் சாந்தி எப்பொழுதும் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் அப்போதுதான் அனைத்தும் சாத்தியமாகிறது ஓம் சாந்தி தினந்தோறும் பாபாவின் முரளியை தினந்தோறும் அனைவருக்கும் சொல்லுங்கள் இந்த ஒளிநாடாவை அனைவருக்கும் ஷேர் செய்து இறைவன் பாபாவின் மகிமையை சொல்லுங்கள்